அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில் நம்ம ஹிஸ்ட்ரி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதேமாரி நான் நிறைய வீடியோ போட்டுருக்கிறேன், பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது பாருங்கள், போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதோடு இல்லாமல் 2008 முதல் 2018 வரை நடந்த அனைத்து போலீஸ் எக்ஸாமினுடைய ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டு லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். எந்த துறைமுக நகரம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தது அப்படின்றாங்க. லோத்தல், லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது லோத்தல். அடுத்து போவோம். நமது தேசத்தின் தந்தை என்பவர் யார் அப்படின்றாங்க, மகாத்மா காந்தி, அதாவது சுபாஷ் சந்திர போஸ். 1939 காங்கிரஸை விட்டு ஃபாரு பிளாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அப்படி இருந்தாலும் 1942 போல் ஸோ இந்தியா விட்டு அவர் வந்து கிளம்பிட்டுருப்பார். சரிங்க, அதாவது நேச நாடோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி வச்சால் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்களாம் அடித்து துரத்த முடியும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, அதாவது இங்கே நம்மளுடைய இந்திய விடுதலைக்கு கிட்டத்தட்ட 80% இந்தியா, அதாவது ஆங்கிலேயர்கள் விட்டு போகிறதுக்கு உந்துதலாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். அவர் கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சல் அப்படின்றது தான் இங்கிலீஷ்காரனுக்கு விட்டு ஓடினது. சரி ஓகே, அதுமாதிரி இருக்கும்போது 1943 போல் சரிங்களா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு வானொலி வழியாக காந்திஜி வந்து பார்த்திங்கன்னா தேசத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுங்க, அவர் தான் சொல்லியிருப்பார் இந்திய தேசத்தின் தந்தை அப்படின்னு. அடுத்த க்வெஸ்சன் போவோம். 1932 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அறிவித்த இங்கிலாந்து தலைமை அமைச்சர் யார் அப்படின்னு, ராம்சே மெக்டொனால்ட். சரிங்களா, ராம்சே மெக்டொனால்ட். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஹரிஜன் என்ற பெயர் சூட்டியவர் யார் அப்படின்றாங்க, அதாவது காந்திஜி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஹரிஜன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருப்பாங்க. அதுமாரி பெயர் வச்சது யார் அப்படின்னா காந்திஜி. இந்திய தேசிய சேனையை நிறுவியவர் யார் அப்படிங்க வந்துச்சு பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த க்வெஸ்சன், விடுதலை 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 என்று தொடங்கும் பாடலை இயற்றிய தமிழ் தேசிய கவிஞர் யார் அப்படின்றாங்க, நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரத்தினம் என்பது எந்த தமிழ் தேசிய கவிஞரின் இயற்பெயர் அப்படின்றாங்க, பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்பிரத்தினம். திருவி கல்யாண சுந்தரனார் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன, நவசக்தி, நவசக்தி. அடுத்து போவோம். சுப்பிரமணிய பாரதி எங்கு பிறந்தார், எட்டயபுரத்தில் பிறந்தார். சுப்பிரமணிய பாரதி எட்டயபுரத்தில் பிறந்தார். 1907 தேசியத்தை பற்றி கவிதை வரியில் தமிழில் எழுதி வெளியிட்டவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி. லோகமானிய என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் அப்படின்னா திலக், திலகர் தான். சரிங்களா, திலகர். ஜாலியன் வாலாபக்கில் நடந்த படுகொலைக்கு காரணமான பிரிட்டிஷ் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா டயர், ஜெனரல் டயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1919 ஏப்ரல் மாதம் 13 இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும், எங்கன்னா அபிட்னஸ் அரஸ், பஞ்சாபில். அடுத்து, பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் அப்படின்றாங்க, லாலா லஜபதி ராய். உப்பு சட்டங்களை எதிர்த்த கிராமத்தில், அதாவது காந்தி, அதாவது எங்கே வந்து எந்த கிராமத்தில் உப்பு சட்டங்களை எதிர்த்து எந்த கிராமத்தில் காந்திஜி அந்த போராட்டம் நடத்துறாங்க அப்படின்றாங்க, அதாவது தண்டி. சரிங்களா, உப்பு சட்டங்களை எந்த கிராமத்தில் காந்தி மீறினார்றாங்க, தண்டி. 1930 உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். வட்டமேசை மாநாடு எங்கு நடத்தப்பட்டது, அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1931, 1932. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் தான் நடந்திருக்கும். இந்த 2 வட்ட மேசை மாநாடு இருக்குது இல்லையா, ஸோ இதில் மட்டும்தான் வந்து காந்திஜி கலந்துப்பாங்க, பட் ரெண்டுத்திலையுமே வந்து யாருமே கலந்துருக்க மாட்டாங்க, அதாவது காங்கிரஸ் பேஸ் பண்ணி. பட் ஆனால் 3 வட்ட மேசை மாநாட்டிலுமே அம்பேத்கர் வந்து கலந்துருப்பாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன், நம்மளுடைய தமிழகத்திலிருந்து இரட்டைமலை சீனிவாசன் போயிருப்பாங்க. 1857 சிப்பாய் கழகம் தோல்வியுற்றது எதனால் அப்படின்றாங்க, இந்திய சுதேச அரசர்கள் அதற்கு உதவவில்லை. அதுதான் வந்து முக்கியமே, அதாவது எப்போ அந்த வாஸ்கோடகாமா 1498 வந்திருப்பார் வாஸ்கோடகாமா, அப்பயும் இந்தியாவில் ஒற்றுமை இல்லை, அதுக்கு முன்னே இருக்கும்போது இந்தியாவில் ஒற்றுமை இல்லை,
1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கின பிறகு ஒற்றுமை இல்லை, இப்பயும் இந்தியாவில் ஒற்றுமை இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அவ்வளோதான், ஒற்றுமை இல்லை அப்படின்றது தான். சரிங்களா? அவங்க அதாவது எதை எப்படி பேசினாலும் அவங்கவுங்க பாட்டுனு அவங்கவுங்க கண்டுக்கிறாங்க, எதுவுமே கண்டுக்கிட்டு கிடையாது. ஸோ இது இன்றைக்கி இல்லை, அந்த 1957 அப்படி தான் இருக்கிறாங்களே. சரிங்களா? ஸோ இந்திய சுதேசிய அரசர்கள் அதற்கு உதவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கட்டது நீதி நியாயம் தர்மம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உஷாராகிறவன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறவன் வந்து நல்லவன், அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவரும் கெட்டவன், அவ்வளோதான் வந்து உலகம். சரிங்களா? இதை புரிஞ்சு நடந்துங்கனாவே, அதாவது எந்த ரூபத்திலையாவது பணம் சேர்க்கணும், அவ்வளோதான். பணம் தான் வந்து பெருசு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், அது ஒன்று யாருமே மறந்துடாதீங்க. சரி, வாங்க அடுத்த க்வெஸ்சன் போவோம். டில்லி செல்லோ என்ற கோஷத்தை முழக்கியவர் யார் அப்படின்றாங்க? சுபாஷ் சந்திர போஸ். டில்லி செல்லோ என்ற கோஷத்தை முழங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்பே பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னா? டாக்டர் ஜாகிர் உசேன். ஜாகிர் உசேன் நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்னாடியே அவர் வந்து பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாங்க. அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் யார் அப்படின்றாங்க? அதாவது கிரிப்ஸு, லார்ட் பெத்திக் லாரன்ஸ் மற்றும் திரு ஏவி அலெக்சாந்தர். ஸோ மூணு பேர் அவங்க தான். அடுத்து போவோம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என பொதுவாக கருதப்படுபவர் யார் அப்படின்னா? ராஜா ராம் மோகன் ராய். 1928 அப்புறம் 1929 இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி சரிங்களா, சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க, வெள்ளியும் பெண்டிங் பிரபாவில் ஆதரவோடு. சரிங்களா? அதுவும் எங்கன்னா வங்காளத்தில் மட்டும் ஒழிச்சிருப்பாங்க. பிறகு 1861 விக்டோரியா மகாராணி இந்தியா முழுவதும் வந்து சதி வந்து ஒழிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. பிரம்மஞான சபை 1828 தோற்றுவித்திருப்பாங்க ராஜாராம் மோகன் ராய். அடுத்து பின் வருவ நோட்டில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்றாங்க? ஸோ வாஞ்சிநாதன் அப்படின்றது வந்து ஆஷ்துரை படுகொலை நடந்திருக்கும் 1911 சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஞ்சிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்துரை வந்து படுகொலை செஞ்சுருப்பாங்க. கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்றாங்க. ஸோ 4-1-3-2 அப்படின்றத இது கொண்டான ஆன்சர். 4 வங்கப்பிரிவின் வந்து பார்த்தீங்கன்னா 1905 நடந்திருக்கும். 1 லக்னோ அப்போ வந்து 1916 நடந்திருக்கும். இரட்டை ஆட்சி முறை புகுத்துதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுலர் சட்டம் 1919. நெக்ஸ்ட் இரட்டை ஆட்சி முறை பகுத்து 1919. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவுலர் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படி வந்துட்டுருக்கோம். இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் தள்ளி வர அந்த மாதத்தில் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 4-1-3-2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போவோம். பின்வருவனவற்றை கூற்றை ஆராய்க. இந்தியாவில் சிறுபான்மையினர் பிரச்சனையை வளர்ப்பதும் குழப்ப நிலைகளுக்கு ஆதரவளிப்பதும் பிரிட்டிஷாரனுடைய நோக்கமாக இருந்தது. சரிங்களா? இதை இப்போ சொல்லணும் அப்படின்னா இங்கே பிரிட்டிஷார் தூக்கிட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் போட்டுடலாம், அவ்வளோதான். சரிங்களா? இதே தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளரும் பண்ணிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் இந்தியாவில் இருப்பதற்கு இதனை ஒரு காரணமாகவும் தாங்களே நடுநிலைமை தவறாத சமரசம் செய்து வைத்தவர்கள் என்று காட்டிக்கொள்ளவும் பிரிட்டிஷார் விரும்பினர். ஸோ இதே வேலை தான் நான் சொன்னமாரி இங்கே வந்து பிரிட்டிஷாரை தூக்கிடுங்க, அதேமாதிரி இங்கே பிரிட்டிஷாரை தூக்கிடு, இங்கே வந்து ஆட்சியாளர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். சரிங்களா? ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? ஆட்சியாளர் அப்படின்னு போட்டோன்னா கரெக்டாக இது வந்து மேட்ச் ஆகும். சரி, ஓகே. கூற்று அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கம் பின்வரும் நாட்டின் தேசிய இயக்கத்தை ஒத்திருக்கிறது அப்படின்றாங்க. அயர்லாந்து. இது யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து அகாலி இயக்கம் எந்த ஆண்டில் துவங்கப்பட்டது? 1920 அகாலி இயக்கம், 1921 மாப்பிளா கழகம். சரிங்களா? மாப்பிளா கழகம் மலபாரில் தோற்று வைத்திருப்பாங்க, கேரளம். பாகிஸ்தான் என்ற பெயரை உருவாக்கியவர் யார் அப்படின்றாங்க? முகமது இக்பால். இக்பால் தான் வந்து பாகிஸ்தான் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. அந்த பெயர் உருவாகுது இக்பால். சிங்கப்பூரில் தற்காலிக இந்திய அரசாங்கத்தை 1943 அமைத்த இந்திய தேசிய தலைவர் யார் அப்படின்னாங்க? சுபாஷ் சந்திர போஸ்.
முக்கியமான ஒரு பர்சன் இவர், சரிங்களா? அதாவது இந்திய விடுதலையில் இவர் தவிர்த்து நம்ம இந்திய விடுதலை படிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு முக்கியமான மனுஷன் இவர் சுபாஷ் சந்திர போஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். மீதியை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.